முதலமைச்சர் ஆன பிறகு மு க ஸ்டாலின் முதல் முறையாக டெல்லிக்கு சென்றிருக்காரு. அங்க விமான நிலையத்திலிருந்து தமிழ்நாடு இல்லம் வரைக்கும் திமுக நிர்வாகிகள் அவங்களுக்கு சிறப்பான வரவேற்பையும் உற்சாகமான வரவேற்பையும் கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து அன்று மாலையே வந்து பிரதமரையும் சந்தித்தாரு மு க ஸ்டாலின். அப்போ தமிழ்நாடு சார்பில் வந்து பல்வேறு கோரிக்கைகளையும் மனுவாக வந்து கொடுத்தாரு. பிரதமர் ஸ்டாலினோட இருந்து சந்திக்கும் போது எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் அவருக்கு பொன்னாடை போர்த்தது போன்ற பூக்குந்து கொடுப்பது போன்ற புகைப்படங்கள் மட்டும்தான் வெளியாச்சு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்திக்கும் போது ஒரு பரிசு பொருளும் கொடுத்திருக்காங்க. அந்த பரிசு பொருளை குறித்த தகவல் தான் தற்போது வெளியா இருக்கு. அவர் என்ன பரிசு பொருள் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மு க ஸ்டாலின் வந்து தமிழர்களுடைய வளர்ச்சி பணிக்காக ஒரு கோரிக்கை மனு கொடுத்தார்ல, அந்த கோரிக்கை மனுல 13வது பிரிவில் பாத்தீங்கன்னா, தமிழை இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்க வேண்டும், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை மீட்டு தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த கோரிக்கை மனுல 13வது இடத்துல இந்த முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. சோ இந்த விஷயத்துடைய முக்கியத்துவத்தை பிரதமர் அவர்களுக்கு உணர்த்தும் வகையில தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து நுட்பமாக யோசித்து ஒரு பரிசு பொருளையும் கொடுத்திருக்காரு. அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மொழி சிற்பிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த புத்தகமானது தமிழ் மொழியுடைய சிறப்பை வந்து எடுத்துரைக்கும். சோ மோடி அவர்களுக்கு பரிசு கொடுத்த மாதிரி ஆச்சு, அதே சமயத்துல தான் வைத்த கோரிக்கையுடைய முக்கியத்துவத்தை பிரதமர் அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக இந்த புத்தகத்தையும் கொடுத்த மாதிரி, ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மோடி அவர்களுக்கு வந்து ஒரு பரிசு பொருளையும் கொடுத்திருக்காரு. வழக்கமா ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாரு, என்னை சந்திக்க வந்தா பூங்குத்து கொடுக்காதீங்க, சால்விகளை கொடுக்காதீங்க, புத்தகங்கள் மட்டுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டாலினே பிரதமர் சந்திக்கும் போது பூங்குத்து கொடுத்திருக்காரு, சால்வி அணிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, புத்தகம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. தற்போதுதான் இந்த தகவலும் வெளியா இருக்கு, அவரு பிரதமரை சந்திக்கும் போது இந்த புத்தகத்தை கொடுத்திருக்காரு, அதாவது செம்மொழியின் சிற்பிகள் அப்படிங்கிற புத்தகத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் வெளியே வரவே இல்லை, ஒரே கல்ல ரெண்டு மங்கா மாதிரி இந்த புத்தகத்தையும் கொடுத்த மாதிரி ஆச்சு, தன்னுடைய கோரிக்கையுடைய முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் விதமாக ஆச்சு. ஸ்டாலினுடைய இந்த செயலை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிந்தால் இந்த விடவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.